ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியில் பார்த்திங்கன்னா புதுசாக வர இருக்கிற சீரியல் வானத்தை போல அப்புறம் நந்தினி பாட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வானத்தை போல் சீரியல் வந்து ஃபஸ்ட்டு வர இருக்குது. நந்தினி பாட்டும் பார்த்திங்கன்னா அதோட டைம் ஸ்லாட் பிரச்சனை காரணமாக இப்போது சன் டிவியும் அந்த நந்தினி பாட்டும், அதாவது அந்த குஷ்போட அவினி மீடியா ரெண்டு நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. என்ன டைம் ஸ்லாட்டில் அந்த நந்தினி பாட்டும் சீரியல் கொண்டு வரலாம்னு சொல்லி இந்த வானத்தை போல சீரியல் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன டைம் ஸ்லாட், அந்த வானத்தை போல சீரியல் வந்தால் சன் டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீரியலோட டைம் ஸ்லாட் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சன் டிவியில் 6:30 மணிக்கு அபியும் நானும் சீரியல் போயிட்டுருக்கு, 7:00 பார்த்திங்கன்னா ரோஜா போயிட்டுருக்கு. இந்த அபியும் நானும் ரோஜா ரெண்டு சீரியலுமே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேட்டிங் சன் டிவியில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டு சீரியலுமே இப்போ டைம் ஸ்லாட் எதுவும் சேஞ்ச் ஆக சான்சஸ் இல்லை. அப்புறம் 7:30 பார்த்திங்கன்னா பூவே உனக்காக சீரியல் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கல்யாண வீடு சீரியல் முடிவடைஞ்ச காரணத்தால் பூவை உனக்காக சீரியல் பார்த்திங்கன்னா 1 hour எபிசோட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வானத்தை போல் அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்த அப்புறம் வந்து அந்த பூவை உனக்காக சீரியல் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க 1/2 hour எபிசோடாக மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பூவை உனக்காக பார்த்திங்கன்னா அவங்க 1/2 hour டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தா அது 7:30 டெலிகாஸ்ட் ஆகும், அல்லது அதை 8:30 டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இந்த புதுசாக வரக்கூடிய வானத்தை போல சீரியலை வந்து 7:30 கொண்டு வரலாம், அல்லது 8:00 கொண்டு வரலாம். ஸோ அந்த 7:30 பூவை உனக்காக சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். 8:00 பார்த்திங்கன்னா அந்த வானத்தை போல சீரியல் அந்த சீரியல் அந்த 8:00 டைம் ஸ்லாட்டில் வரலாம். 8:30 வழக்கம் போல் கண்ணான கண்ணு அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். அப்புறம் 9:00 வழக்கம் போல் அன்பைவா அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். 10:00 பார்த்திங்கன்னா 10:00 மேபி இந்த நந்தினி பார்ட் 2 அந்த சீரியலுக்கு 10:00 டைம் ஸ்லாட் கொடுக்கலாம். ஸோ மேபி அந்த டைம் ஸ்லாட்டாக கொடுப்பாங்க சொல்லி 99% வந்து நமக்கு ஒரு உறுதியான தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் 10:30 இந்த கண்மணி அந்த சீரியலை வந்து டைம் ஸ்லாட் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த கண்மணி சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ அதோடய டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே லோவாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சீரியலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10:30 சேஞ்ச் பண்ணதுக்கான ஒரு 99% வந்து சான்சஸ் இருக்குது. மேபி அந்த சீரியலை பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரதுக்கும் ஒரு 99% வந்து சான்சஸ் இருக்குது. எது எப்படியோ இந்த வானத்தை போல சீரியல் பார்த்திங்கன்னா 8:00 அல்லது 7:30 இந்த ரெண்டு டைம் ஸ்லாட்டில் சன் டிவியில் வெகு விரைவில் வர இருக்குது. அந்த சன் டிவியோட நியூ ப்ரைம் டைம் ஸ்லாட் அப்டேட் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.